அப்புறம் என்னப்பா, பிரதீப ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டாங்க, மாயாவை மூணாவதா சேவ் பண்ணிட்டாங்க, பூர்ணிமாவை கேப்டனாவே ஆக்கிட்டாங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு இனிமே தூக்க வரும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. மாயாவும் பூர்ணிமாவும் சிரிச்சு சிரிச்சே வெறுப்பேத்துறாங்கன்னு ஆல்ரெடி கடுப்புல இருந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு இந்த எபிசோடு ஒரு ஆட்டம் பாம் மாதிரி தான் இருந்திருக்கும். நம்மளால முடியலனாலும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஒரு பிராங்க் கண்டென்ட் போடலான்னு பண்ணதும் வேஸ்டா போச்சு. எதை வச்சு ஆடணும்னே தெரியாம கடைசியில கேப்டனை வச்சு ஆடலான்னு அவரை தூக்கி போட்டு பேஸ்கெட் பாலா உருட்டி பார்த்தாங்க. எனக்கு மட்டும் அண்ணன் செருப்பா கூட்டிட்டாங்களா? தோல்வியை ஏத்துக்க முடியாம வயிறு எரிஞ்ச ஜோவிகாவும் நிக்சனும் கேப்டனுக்கு மரியாதை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து ஓட்டுனாங்க. கடைசியில அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்ன நடந்தாலும் பிரதீப பழி வாங்கியே தீர்வேன்னு சபதம் போட்டுட்டு கிளம்புன விசித்ரா கடைசியில சாரியாச்சும் கேளுடான்னு கெஞ்சிட்டு இருக்க, ஆர்வ கோளாறுல ஒருத்தவன் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கைய வைக்க மொத்த குடும்பமும் என்னடா பெரிய ஸ்மால் பாஸ் ஸ்மால் பாஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு அவனுங்க பெரிய ஆளு என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இவங்களை வெறும் நாலு பேரு நினைச்சிடாதீங்கப்பா. இவங்க தான் இந்த சீசனையே தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க. பிக் பாஸுக்கே பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறது இந்த நாலு பேரு தான். ரொம்ப ஓவர் பில்டப்பா இருக்கோ அப்படின்னு நினைச்சாலும் அதுதான் உண்மை. இவங்க நாலு பேராலதான் இந்த வாரம் டிஆர்பியே ஏறிச்சு. அதனாலதான் இவங்க நாலு பேருக்கும் ஸ்பெஷலா எந்திரிக்க வச்சு கை தட்டு வச்சு மரியாதை எல்லாம் பண்ணாங்க. அதனால பாக்குறவங்க எல்லாரும் இந்த நாலு பேரை ஒரு டீம் நினைச்சிடாதீங்க. ரொம்ப மோசமான ஆளுப்பா, நாலும் நாலு மாதிரி அவங்கக்குள்ளேயே மாத்தி மாத்தி சம்பவம் பண்ணிப்பாங்க. அவங்கக்குள்ளேயே யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கு யாரு டஃப்னு ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. அதனாலதான் நேத்து நடந்த டாஸ்க்ல கூட என்னதான் ஒரு டீமா இருந்திருந்தாலும் மாத்தி மாத்தி அவங்கக்குள்ளேயே அந்த கல்லு கொடுத்துக்கிட்டாங்க. இதுவே பாத்தீங்களா பிக் பாஸ் வீட்டு ஆளுங்களை உள்ள எதுக்கு வந்தோம்னே தெரியாம எல்லா விக்ரமன் படம் மோடிலேயே சேஃபா விளையாடிட்டு இருக்காங்க. ஆட்கள் எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அதனாலதான் மாயாவோட ராவான அட்டிடியூட சமாளிக்க முடியாம எல்லாரும் ஒரே பாயிண்ட சொல்லி கல்லு கல்லா கொடுத்து வீடு கட்டிட்டு வராங்க. இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். இதுவே பிரதீப்போட பதில பாத்தீங்களா, மாயாவை இந்த ஆட்டத்தோட குயினா பாக்குறாரு. அதாவது செஸ் ஆட்டத்துல இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான காயின் ராணி தான். ஃப்ரண்ட் பேக் சைடு டயக்னல் அப்படின்னு எந்த டைரக்ஷன் தடையோ இல்லாம ஃபாஸ்டா ஓடி இருக்கிற எல்லா எதிரிங்களையும் தம்சம் பண்ணி ராஜாவை காப்பாத்துற ஆளு. அந்த மாதிரி தான் அவரு மாயாவை பாக்குறாரு. குயின் என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஜேக்கர்த்து கிங் தானே அப்படின்னு சொல்றாரு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. இந்த கேப் கிடைச்சா இறங்கி ஆடுற ஆளுன்னு சொல்லுவாங்களே அதுதான் விஷ்ணு. ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், அது யாரா இருந்தாலும் அவங்களோட முகத்துக்கு நேராவே ஷாட் தான். விஷ்ணுக்கும் பிரதீப்க்கும் இந்த வாரம் டார்கெட் ஒண்ணுதான், அதான் விசித்ரா. விச்சு வெளியில போனோம்னு அங்க ஒரு குத்து, கேம்ல பிரதீப்போட மேல வரணும்னு இங்க ஒரு குத்து. இவனுங்களே கேப்டன் ஆயிட்டு இருக்கிறானுங்களே, நம்ம இப்போ கேப்டன் ஆகி வச்சு செய்யறதுன்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அடிச்சது லக்கு. பூர்ணிமா தான் அடுத்த வாரம் கேப்டன். அப்பாயின்மெண்ட் சோறு சோறு சோறுன்னு பண்ணவங்களுக்கு எல்லாருமே ஆப் ரெடியா இருக்கு. பாக்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஸ்மால் பாஸ் ஆளுங்களை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு, இப்போதைக்கு அந்த பிக் பாஸ் ஆளுங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.